இயேசுவின் நல்லவர்களே, பொது நிலையினரின் பாதுகாவலர் என்ற சிறப்புக்குரியவர் ஆங்கில மறைசாட்சி புனித தாமஸ் மோர் இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்து வந்த 8 ஹென்றி மன்னனின் விருப்பத்திற்கேற்ப செயல்படாமல் போனதால் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரது மனைவி சிறைக்கு வந்து, உங்களுக்கு ஏன் இந்த வம்பு, ஊரோடு ஒத்து போங்களேன் என்று வற்புறுத்திய போது தாமஸ் மோர் என்ன சொன்னார் தெரியுமா? இரண்டு ஆன்மாக்கள் இருந்தால் ஒன்றை அரசனுக்கும் மற்றொன்றை ஆண்டவனுக்கும் கொடுத்திருப்பேன், ஆனால் இருப்பதோ ஒன்றே ஒன்று, அது ஆண்டவனுக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். தூக்கு மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிற அரசனின் பணிவான ஊழியனாகவும், ஆனால் அதைவிட கடவுளிடம் முதற்கண் உறுதி தவறாதவனாகவும் சாகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆங்கில மறைசாட்சியும் பொது நிலையினரின் பாதுகாவலருமான புனித தாமஸ் மோரை போல பொதுக்காலம் 29 ஞாயிறு வழிபாட்டிலே வாசிக்கப்படக்கூடிய எல்லா வாசகங்களுமே அரசின் ஊழியர்களாகவும் அதைவிட கடவுளிடம் முதற்கண் உறுதி தவறாதவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். வாசிக்கப்படக்கூடிய மத்தேயு நற்செய்தி பிரிவு 22:15 வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். பரிசேயர்களும் ஏரோதியர்களும் முரண்பாடு உள்ளவர்கள், சொல்லப்போனால் அவர்கள் எதிரிகள். ஆனால் இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ரோமை பேரரசை, இந்த சீசரை கடவுளாக கண்ட காலம் அது. ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஏரோதியர்களுக்கு அதிகாரம் சீசரால் கொடுக்கப்பட்டாலும் அது பயன் இல்லாமல் இருக்கிறது. யூதர்கள் இந்த வரி சுமையால் தள்ளாடுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்கிறார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் இவர் சீசருக்கு எதிராக பேசுகிறார் என்று அவரை அரசியல் குற்றவாளியாக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏழை மக்கள் மீது இரக்கம் இல்லாமல் அதை செலுத்த கட்டாயப்படுத்துகிறார் என்று இவர் மீது பழி சுமத்தலாம் என்றும் காத்திருக்கிறார்கள். நாம் நினைப்பது போல பேச அவர் என்ன நாம் உருவாக்கிய மண்பாண்டமா? கடவுளின் மகன் அல்லவா? அவர்களுடைய பரிசேயத்தனம் போலி செயல்பாடுகள் அத்தனையும் தெரிந்திருந்தும் ஒரு ஆன்மீக உண்மையை தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு அறிவிக்க இதை ஒரு தளமாக பயன்படுத்துகிறார். இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை? சீசருடையவை என்றால் அவை சீசர் கூறியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று பதில் சொல்லுகிறார். கடவுளை அன்பு செய்யக்கூடிய நாம் எல்லாரும் அரசினரை மதிக்கவும் அரசு ஊழியர்களாய் வாழவும் ஆண்டவர் அழைக்கின்றார். விவிலியத்திலே தானியல் நூலிலே 19:19 வசனத்தில் பார்க்கிறோம். தானியல், அனனியா, மிசாவேல், அசரியா இவர்கள் 4 பேரும் நெபுகத்நேசர் மன்னன் அரசவையில் பணிபுரிந்தார்கள். ஆனால் அவர்கள் அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியல் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். தொடக்க நூல் 41:39 வசனத்தில் பார்வோன் மன்னன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கே அறிவித்துள்ளார், உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இல்லை, எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர், எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் யோசேப்பு பார்வோன் மன்னன் அரசவையில் பணிபுரியக்கூடிய நல்ல பணியாளனாய் இருந்ததற்கு காரணம், போத்திபாரின் மனைவி தன்னோடு தவறாக நடந்து கொள்ள அழைப்பு விடுத்த போது இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று தூக்கி எறிந்தார். முதலில் பார்த்த புனித தாமஸ் மோரை போலதான் அரசவையில் பணிபுரிந்து வந்த இந்த யோசேப்பும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசாரியா இவர்கள் எல்லாருமே கடவுளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்று நாம் எல்லாரும் சீசர்களுக்கு முதலிடத்தையும் கடவுளுக்கு இரண்டாம் இடத்தையும், ஒரு சில நேரங்களில் ஒரு துளி அளவு கூட இடம் தராமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு உரியவற்றை அவருக்கு தர மறந்து விடுகிறோம், சில சமயங்களில் மறுத்தும் விடுகிறோம். ஆனால் இன்று நாம் வாழும் வாழ்வு, அதில் நாம் அனுபவிக்கும் அத்தனை வசதிகள்,
நாம் உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, இருக்கும் இருப்பிடம் என எதை எடுத்தாலும் அதில் இறைவனின் கரம் என்று எதுவும் இல்லை. அதைத்தான் முதல் வாசகத்தில் இறைவன் எசாயா எழுதிய நூலிலே 45 முதல் 6 பார்க்கிறோம். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன், நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை என்றெல்லாம் சொல்லுவதை வாசிக்க கேட்கிறோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கேளாமலே எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நிரம்ப தந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு நாங்கள் எங்களை சரணடைகிறோம். உம்மிடத்திலே சரணடைய நாங்கள் தவறி இருக்கிறோம். உலகின் சட்டங்களுக்கு பயந்து வாழக்கூடிய நாங்கள் உமது சட்டங்களுக்கு அஞ்சாமல் வாழ்ந்திருக்கிறோம், மனம் வருந்துகிறோம். உமது சாயலை தாங்கியிருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் உம்மிடம் வந்து சேர எங்களை ஆசீர்வதியும். ஆமேன்.